ஹலோ குட்டீஸ், சௌக்கியமா? இன்னைக்கு நாம இன்னொரு நாயன்மார் பத்தின கதையை பார்க்கலாமா? அவரோட பேரு இளையான்குடி மார நாயனார். இவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பார்த்தீங்கன்னா மாறன். சிவகங்கை மாவட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கதான் இளையான்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் அவர் பிறந்தாரு. அதுதான் ஊர் பேரோட சேர்த்து அவரோட பேரையும் இளையான்குடி மார நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தீவிரமான சிவபக்தர். இவர் வேளாண்மை தொழில் செய்து வந்தாரு, அதான் குட்டீஸ் விவசாயம் பார்த்துட்டு வந்தார். இவர் எப்ப வாழ்ந்தாரு அப்படின்னு வந்து சரியா தெரியல. சுந்தரர் அப்படின்னு ஒரு இன்னொரு நாயன்மார் இருக்கார். அவரு 63 நாயன்மார்கள் பற்றி திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அவரோட காலம், அந்த சுந்தரர் இருக்கார்ல, அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 8 நூற்றாண்டு. அதனால சுந்தரர் இவரை பத்தி பாடியிருக்கிறதுனால இளையான்குடி மாறநாயனாரோட காலம் கிபி 6 இல்லைன்னா 7 நூற்றாண்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாம கதைக்கு வருவோம். வேளாண்மை தொழில் நல்லபடியா நடந்துட்டு வந்ததுனால அவருக்கு பாத்தீங்கன்னா செல்வம் நிறைய சேர்ந்துச்சு. அவர் நிறைய நல்ல காரியம் பண்ணினாரு அந்த செல்வம் எல்லாத்தையும் வச்சு. அவர் பார்க்குற அத்தனை சிவனடியார்களையும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாரு. அவரோட மனைவியும் சிறந்த சிவபக்தர்னால அவங்களும் வர அத்தனை சிவனடியாருக்கும் சந்தோஷமா சமையல் பண்ணி உணவு பரிமாறினாங்க. சிறந்த சிவபக்தர்கள்ல இவங்க, அதுதான் அவங்கள சோதிக்க நினைச்சாரு நம்ம சிவபெருமான். என்ன சோதனை? செல்வம், அதாவது காசு இருக்குன்னு தானே இப்படி எல்லாம் விருந்தோம்பல் செய்யறாங்க. காசு இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு சிவபெருமான் என்ன கொடுத்தாரு அவங்களுக்கு? வறுமை கொடுத்துட்டாரு இறைவன். காசு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனாலும் நம்ம மாறனார் மனம் தளரல. தான் கிட்ட இருக்கிறத வச்சு விருந்து படைச்சார். பல நாள் இவங்க ரெண்டு பேரும் பட்டினி கிடக்குற நிலை கூட வந்துச்சு. ஆனா மனம் தளராம ரெண்டு பேரும் சிவனடியார்களுக்கு தங்களால முடிஞ்ச சாப்பாட செஞ்சு போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இந்த நாள் அன்னைக்கு வந்தது. அதாவது ஆவணி மாதம் மகம் நட்சத்திரம் கூடிய நாள். அன்னைக்கு நம்ம மாறனாரும் அவங்க மனைவியும் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா சாப்பிட எதுவும் இல்ல, பட்டினி தான் கிடந்தாங்க. அப்ப வந்தாரு நம்ம சிவபெருமான் ஒரு அடியார் வேஷத்துல. மணி நள்ளிரவு, மழைக்காலம் வேற, மழை அடிச்சு ஊத்துது. அடியாரா வந்தவரு மாறனார் வீட்டு கதவை தட்டினார். கதவை திறந்த நம்ம மாறனார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மனம் வந்து ஆஹா, ஒரு சிவனடியார் வந்துட்டாரு, அவருக்கு விருந்து பண்ணும் பாக்கியம் தனக்கு கிடைச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை உள்ள கூட்டிட்டு வந்து மாத்த துணி எல்லாம் கொடுத்தார். அப்புறம் அவரை கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்லிட்டு மனைவி கிட்ட சந்தோஷமா சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்துட்டாருன்னு, அதனால அவருக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணணும்னு. ஆனா சாப்பாடுதான் எதுவும் இல்லையே அப்படின்னு, ஐயோ, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்ப அவங்க மனைவியும் ரொம்ப மனவேதனையோட சொன்னாங்க, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டனால பக்கத்து வீட்டுல போய் ஒரு அரிசி கடன் கூட வாங்கவும் முடியாது, சமைக்கவும் முடியாது. இதே காலை நேரமா இருந்திருந்தா பரவாயில்ல, நம்ம வயல்ல இருக்கிற முளை கட்டின நெல்லைனாச்சு எடுத்துட்டு வந்து அதை வச்சு நாச்சு சமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன முளை கட்டின நெல்ன்னு கேக்குறீங்களா? மழை அதிகமா பெஞ்சதுன்னா நெல் எல்லாம் தண்ணீர்ல மூழ்கிடும்ல, அப்ப அது வந்து முளை விட்டுடும். மழைக்காலம்ல அதான் அவங்க வயல் நெல் எல்லாம் முளை விட்டுருச்சு. ஆனா அது இருந்தா கூட ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொன்ன உடனே மாறனாருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. ஒரு அன்ன குடையை எடுத்து தலையில கவிழ்த்துட்டு தன்னோட வயலுக்கு ஓடுறாரு. அந்த ராத்திரியில கொற்ற மழையில எதுக்கு போறாரு? வேற எதுக்கு? நெல் எடுத்துட்டு வர்றதுக்கு தான். மழையில மிதந்துகிட்டு இருந்த நெல் முளைகள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துக்கிட்டு வந்த அந்த அன்ன குடையில சேகரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனார். வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்த அவங்க மனைவியும் அதை வாங்கி சேரா இருக்கும்ல அதெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு அடுப்புல வைக்க போனாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ, அடுப்பு மூட்டுறதுக்கு விறகு இல்லையேன்னு. நெல்லை எடுத்துட்டு வந்த நம்ம மாறநாயனார் இதை விட்டுருவாரா யோசிச்சாரு என்ன செய்யலாம்னு. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கூரை வீடு தானே, அதனால மழை பெஞ்சு கூரையெல்லாம் நெனைஞ்சு வீணா போயிருந்தது. அதுல சில சிதிலமடைந்த கூரைகளை விறகா பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அங்க இருந்து அந்த வரிச்சிகளை வெட்டினாரு. அது என்ன வரிச்சிகள்? வரிச்சிகள்னா கூரைய பிடிச்சு கட்டுற ஒரு பட்டை மாதிரி இருக்கும். அதை வெட்டிட்டா கூரையெல்லாம் கீழே விழுந்துரும். அதை எல்லாத்தையும் எடுத்து விறகா பயன்படுத்தி அடுப்பு மூட்டினாங்க அவங்க மனைவி. முதல்ல ஒரு பாத்திரத்துல நெல்லை நல்லா வாட்டிட்டாங்க.
வாட்டின பிறகு அதை உரல்ல போட்டு குத்தி அரிசியையும் உமியையும் பிரித்து பிறகு அதை வந்து முரத்தில் போட்டு புடைச்சி அரிசியை நல்லா எடுத்துட்டாங்க. அப்புறம் அதை உலையில் போட்டு சோறாக்கிட்டாங்க. சாப்பாடு தயார். ஆனால் அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு மாறனார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மாறனாரும் பின்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு கீழே இருந்த கீரைகள் எல்லாத்தையும் தடவி தடவி பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார். அதை வச்சு அவங்க மனைவியும் எல்லா வகையையும் சமைச்சிட்டாங்க. பொரியல், மசியல், ரசம்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. சாப்பாடு தயார் அப்படின்னு மாறனார்கிட்ட சொல்கிறாங்க. மாறனாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனைவியையும் கூட்டிகிட்டு போய் சிவனடியாரை கூப்பிட போனாங்க. சிவனடியாரை எழுப்பி மனம் வந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப அங்க என்ன ஆச்சு? சிவனடியவரா வந்தவர் சோதி பிளம்பா எந்திரிச்சாரு, அதாவது பெரிய ஒளி வடிவமா காட்சி கொடுத்தார். நம்ம மாறனாரும் அவரோட மனைவியும் ரொம்பவே திகச்சு போய் நின்னாங்க. அப்ப நம்ம பரமசிவன் அன்னை பார்வதி தேவியோட காளை வாகனத்துல வந்து காட்சி கொடுத்தார். அப்பதான் மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் புரிஞ்சுது, சிவனடியவரா வந்தவரு வேற யாரும் இல்லை, நம்ம பரமசிவன் தான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். சிவபெருமான் மாறனார்கிட்ட சொன்னாரு, நீயும் உன் மனைவியும் என்னுடைய அடி சேர்ந்து பேரின்பத்தை பெறுங்கள்னு சொல்லி அவங்களையும் தன்னோடவே கூட்டிட்டு போயிட்டாரு. இதுதான் இளையான்குடி மாறநாயனாரோட கதை. என்ன குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நாம இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு அஞ்சு விஷயம் வந்து இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, செல்வம் இருந்தபோது மட்டும் இல்லாமல் வறுமையிலையும் கூட சிவனடியார்களை உபசரிச்சாரு நம்ம இளையான்குடி மாறநாயனார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதை அவரும் சரி அவரோட மனைவியும் சரி மனம் உவந்து தான் செஞ்சாங்க, கொஞ்சம் கூட மனச்சோர்வே இல்லை அவங்க கிட்ட. மூணாவது பார்த்தீங்கன்னா, காசு இருந்தபோது நாம் எவ்வளவு புண்ணியம் செஞ்சோம், ஆனால் இந்த கடவுள் பாரு இப்போ இப்படி இந்த மாதிரி வறுமையை கொடுத்து நம்மளை கைவிட்டுட்டாரேன்னு ஒருபோதும் ரெண்டு பேரும் நினைக்கலை. அது இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நாலாவது பார்த்தீங்கன்னா, அதாவது காசு இருந்தபோது நாம் சேவை செஞ்சோம், இப்போ வறுமை வந்துருச்சு அதனால நாம் சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்படி சேவை செய்யலைனாலும் ஒன்றும் தப்பில்லைன்னு கூட ஒரு நொடி வந்து அவங்க ரெண்டு பேரும் நினைக்கலை. இதுதான் மேலும் ஆச்சரியமான விஷயம். கடைசியாக எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முழு நாளும் பட்டினி கிடந்த போதும் சிவனடியார் வந்துட்டாருன்னு ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு தயார் பண்ணினாங்க. கஷ்டம்னு நாம் சொல்கிறோம், ஆனால் அது அவங்க ரெண்டு பேரும் எப்படி செஞ்சாங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பெரிய வரம் கிடைச்சிது. சிவபெருமானே பார்வதி தேவியோட நேரில் வந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனார் மோட்சத்திற்கு. இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச இந்த விஷயங்கள்னால தான் அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிது. சரி, நாம் என்ன இதிலிருந்து கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கடவுள் மேலே நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். நமக்கு எதுவும் கஷ்டம் வருது அப்படின்னா உடனே கடவுளை திட்டக்கூடாது. ஏன் அந்த கஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நம்மளோட சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு தான் வருதுன்னு அர்த்தம். அதாவது கஷ்டம் வரும்போது தான் நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல இருக்கு நம்மளோட சிறப்புத்தன்மை. சரியா குட்டீஸ்? ஸோ கஷ்டம் வரும்போது நீங்கள் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோங்க, அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுங்க, எந்த ஒரு முகச்சுளிப்பும் இல்லாமல் கடவுள் கண்டிப்பாக ஒரு நல்ல பரிசை உங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. சரி, அடுத்த ஒரு நாயன்மார் கதையோட உங்களை அடுத்த பதிவினில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மீரா திருநாவுக்கரசு, திருச்சிற்றம்பலம்.